இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தேடலுக்கான விடை இந்த வீடியோவில் கிடைக்குங்க திஸ் இஸ் மீ கிருத்திகா அட் மைக்ரோ லேர்னிங் கிறிஸ்ப் அண்ட் குவிக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஏன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் டோட்டலாக எயிட் இருக்குது எல்லாமே உங்களுடைய புரிதலுக்காக போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது என்னங்க மெயினாக ஒரு போயமை வந்து அதோடைய நடை எப்படி அதாவது போய்ட் வந்து அந்த போயமை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு அப்படிங்கிறது தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒரு போயம் இன்னும் அழகாக தெரிவதற்காக அதில் சேர்க்கப்படக்கூடிய அணிகள் நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம் உயர்வு நகர்ச்சி அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி உவமை அணி இதெல்லாம் வந்து அணிகலன்களாக அந்த பாடலை எடுத்து காட்டுவதற்காக இருக்கிறது அதே தான் இங்கே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அந்த போயமோட பெட்டர் லுக்குக்காக அந்த போயட் ஆட் பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு நம்ம சொல்றோம்

இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எயிட் இருக்குது மெயின் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எயிட் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமிலி மெட்டாஃபர் ஹைப்பர் பர்சானிஃபிகேஷன் அலிடரேஷன் ஆக்சிமோரான் ஐரனி ஒனமட்டோஃபியா இந்த எயிட் தான் வந்து மெயின் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த எயிட் எயிட் ஸ்பீச்சஸும் வந்து அந்த ஒரு போயமை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணால் எப்படி அழகாக காட்டுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம பார்க்குறோம் இங்கே சிமிலி அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு உவமை தமிழில் சொல்லுவோம்ல உவமை உவமை அணி அதுதான் வந்துட்டு வந்து சிமிலி அதாவது போல இது போல அது தான் மீன் பண்ணுறாங்க எங்கள் கம்பேரிங் டூ அன்லைக் திங்ஸ் வித் வேர்ட்ஸ் லைக் அண்ட் ஆஸ் லைக் ஆஸ் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகள் வச்சு ரெண்டு திங்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது தான் ஷீ டான்சஸ் லைக் அ பீகாக் அவள் மயில் போல ஆடினாள் அதுதான் இங்கே உவமை மயிலோட அந்த பொண்ணை கம்பேர் பண்ணுறது இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் வந்துட்டு சிமிலி ஹீ ரன்ஸ் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் அ டீர் ஸோ லைக் ஆஸ் இந்த ரெண்டு வார்த்தைகள் வச்சு ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணி சொல்லும்போது அதுதான் வந்து டூ அன்லைக் திங்ஸ் பீகாக்கும் பெண்ணும் ஒன்றல்ல பட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது போல அது அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது அது சிமிலி அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் மெட்டாஃபர் மெட்டாஃபர் அப்படின்னா உருவகம் ஒரு பொருள் மற்றொன்றாக குறிக்கப்படும் ஓர் உருவணி வேர் வி டைரக்ட்லி கம்பேர் அன்ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டுக்குமே ரிலேஷன் இல்லவே இல்லை ஆனால் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் அதாவது ஒரு பொருள் மற்றொன்றாக இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் ஆர் பால்ஸ் ஆஃப் காட்டன் க்ளவுட் இஸ் லைக் அ காட்டன் அவங்க சொல்லலை க்ளவுடு தான் காட்டன் அப்படிங்கிற மாதிரி காட்டன் தான் கிளவுட் அப்படிங்கிற மாதிரி கிளவுட்ஸ் ஆர் பால்ஸ் ஆஃப் காட்டன் அங்கே மேலே இருக்கிறதுக்கு மேகமே இல்லை பஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பொருள் மற்றொன்றாக குறிக்கப்படுவது தான் உருவணி அப்படின்னு சொல்கிறோம் மெட்டாஃபர் அப்படின்னா உருவகம் ஸோ அங்கே வந்து யுவர் பிரெயின் இஸ் அ கம்ப்யூட்டர் அங்கே பிரெயின்ங்கிறதே வந்து அவங்க கம்ப்யூட்டராக குறிக்க குறித்து சொல்கிறாங்க அதுதான் வந்து அங்கே மெட்டாஃபர் அப்படி ஒரு பொருளை மற்றொன்றாகவே குறிப்பிடுறது அது வந்து மெட்டாஃபர் ஸோ ஃபஸ்ட்டு சிமிலி அது வந்து இது போல அது அப்படின்னு பார்த்தோம் அது உவமை நெக்ஸ்ட்டு மெட்டாஃபர் உருவகப்படுத்துதல் பிரெனை வந்து கம்ப்யூட்டரா உருவகப்படுத்திட்டாங்க வந்து உருவகப்படுத்திட்டாங்க இது வந்து மெட்டாஃபர் நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர் போல் ஹைப்பர் போலுங்கிறது உங்களுக்கு பேர்லயே தெரிஞ்சிடும் பேர்ல என்ன ஹைப்பர் ஹைப்பர்னா என்ன அதிகமாக ஓவரா அதுதான் எக்ஸாஜுரேஷன் ஸோ அந்த போய்ட் வந்து அந்த பாடலில் எக்ஸாஜுரேட் பண்ணி மிகைப்படுத்தி கூறியிருப்பாரே ஆனால் கூறியிருக்கிறார் அப்படின்னா அது வந்து ஹைப்பர் போல் ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி கூறுதல் எக்ஸாஜுரேட் பண்ணுறது அதை வந்து நம்ம தமிழில் உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம் யூஸ்டு ஃபார் எக்ஸாஜுரேஷன் நாட் மென்ட் பி டேக்கன் லிட்ரலி அதை மெயினாக அங்கே யூஸ் பண்ணுறதே வந்து மிகைப்படுத்தி கூறுவதற்காக தான் அதை வந்து நீங்கள் அப்படியே அந்த லிட்ரல் மீனிங்கை எப்போவுமே எடுத்துக்கக்கூடாது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஐ குட் ஸ்லீப் ஃபார் இயர்ஸ் ஐ வாஸ் சோ டயர்ட் அங்கே என்ன பண்ணுற என்ன மீன் பண்ணுறாங்க நான் வந்து வருஷக்கணக்காக தூங்குவேன் எனக்கு டயர்டாக இருக்குது நீங்கள் கணக்காக தூங்குவேன் அப்படிங்கிறது லிட்ரலாக அப்படியே எடுத்துக்கக்கூடாது அது மிகைப்படுத்தி கூறியிருக்காங்க அவர் வந்து அவ்வளோ டயர்டாக இருக்காரு விட்டால் வருஷம் ஃபுல்லாக கூட தூங்க முடியும் வருஷம் ஃபுல்லாக யாராலையும் தூங்க முடியாது ஸோ அந்த இடத்த அந்த டயர்ட்னஸ்ஸை குறிப்பதற்காக மிகைப்படுத்தி கூறியிருப்பது வந்து எக்ஸாஜ்ரேஷன் அப்படி ஒரு போயட் வந்து ஒரு பொயம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லி இருந்தார் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஹைப்பர் போல் ஸோ ஃபஸ்ட்டு சிமிலி பார்த்தோம் உவமை இது போல் அது அப்படின்னு வரது நெக்ஸ்ட்டு மெட்டாஃபர் பார்த்தோம் உருவகம் ரெண்டு அன்லைக் ஆப்ஜெக்ட்ஸை வந்து டைரக்டாக நம்ம ரிலேட் பண்ணி சொல்கிறது கிளவுடுஸ் லைக் அ காட்டன் அது ஐ மீன் லைக் சொல்லக்கூடாது சாரி க்ளவுட் க்ளவுட்ஸ் ஆர் பால்ஸ் ஆஃப் காட்டன் அந்த மாதிரி சொல்கிறது வந்து மெட்டாஃபர் நெக்ஸ்ட்டு ஹைப்பர் போல் ஹைப்பர் போல்னால் மிகைப்படுத்தி கூறுவது இருக்கிறத விட எக்ஸாஜிரேட் பண்ணி அதிகமாக கூறுவது ஹைப்பர் போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா மனித பண்புகளை மனிதர் அல்லாதவைகளுக்கு ஏற்றி சொல்லுதர் ஹியூமனுக்கான கேரக்டரை ஹியூமன் அல்லாத அனிமல்கோ ஒரு ஆப்ஜெக்ட்கோ நம்ம ஏற்றி சொல்கிறோம் அப்படின்னா அது பர்சானிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் மை ஃப்ளவர்ஸ் வேர் பெக்கிங் ஃபார் வாட்டர் பெக்கிங் யார் பண்ணுவா பர்சன் தான் வந்து பெக் பண்ணுவாங்க ஒரு செடியோ கொடியோ பொருளோ நாயோ பூனையோ வந்து பெக் பண்ணது ஸோ மை ஃப்ளவர்ஸ் வேர் பெக்கிங் ஃபார் வாட்டர் அப்படின்னா பூக்கள் வந்து தண்ணீருக்காக கெஞ்சுகிறது அப்படின்னு அர்த்தம் பூக்கள் டேரெக்டாக வந்து கெஞ்சாது ஸோ ஹியூமனோட கேரக்டரை அந்த பூக்கள் மேலே நம்ம ஏற்றி சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து பர்சானிஃபிகேஷன் இதுவும் நீங்கள் பேரை வச்சு எழுதிக்கலாம் பர்சன் அப்படின்னாலே ஆல் ஹியூமன் ஆளுமை ஸோ ப ஒரு ஹியூமனோட கேரக்டர் சொல்கிறது வந்து பர்சானிஃபிகேஷன் ஸோ ஃபஸ்ட்டு சிமிலி சிமிலி உவமை லைக் ஆஸ் யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் மெட்டாஃபர் உருவகப்படுத்துறது கிளௌடையும் காட்டனையும் உருவகப்படுத்துறது பிரெய்னையும் கம்ப்யூட்டரும் அந்த மாதிரி உருவகப்படுத்தி சொல்லுது ஹைப்பர் போல் பேர்லேயே தெரியும் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்க மிகைப்படுத்துகிறாங்க பர்சானிஃபிகேஷனும் பேரை வச்சே நீங்கள் இதெல்லாம் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸு அனிமல்கோ ஆப்ஜெக்டுக்கோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிக்கோ வந்துட்டு அட்ரிபியூட் பண்ணி சொல்கிறது தான் வந்து பர்சானிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஸிமோரான் ஆக்சிமோரான் அப்படின்னா சொல் முன்னணின்னு அர்த்தம் எப்படின்னா முரண்பாடு உள்ளது போல் இருக்கும் சொல் அடுக்கு ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும் கான்ட்ராடிக்டரி டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில் அதுதான் வந்து ஆக்சிமோரான் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் கிளியர்லி கன்ஃபியூஸ்ட் கிளியர் அப்படின்னா தெளிவு கன்ஃபியூஸ் அப்படின்னா குழப்பம் அது என்ன கிளியர்லி கன்ஃபியூஸ்ட் ஒன்றா தெளிவாக இருக்கணும் இல்லை குழப்பமாக இருக்கணும் தெளிவாக இருந்தோம்னா குழப்பம் கிடையாது குழப்பமாக இருந்தால் தெளிவு கிடையாது ஆனால் கிளியர்லி கன்ஃபியூஸ்ட் தெளிவாக குழப்பிட்டான் அதுதான் வந்து இந்த ஆக்ஸிமோரான் ஒரிஜினல் காப்பி ஒரிஜினல்னால் ஒரிஜினல் நிஜம் காப்பினா அது ஜெராக்ஸ் காப்பி தான் ஒரிஜினல் காப்பி அப்படின்னா அது என்ன அர்த்தம் அந்த மாதிரி ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாட்டு இருக்குதுல்ல அந்த மாதிரி இருப்பது தான் வந்துட்டு ஆக்ஸிமோரான் அப்படின்னு சொல்கிறோம் சொல் முன்னணி நெக்ஸ்ட் வந்து ஐரணி

சோ so, சொன்னது வந்து என்னால முடியாது அப்படிங்கிறது பட் நடந்தது எனவோ அவங்க இன்னொரு பீஸ் சாப்பிட்டாங்க அந்த மாதிரி ரியல் மீனிங் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா முரண்பட்டு இருக்குது அப்படின்னா ஐரணி நெக்ஸ்ட் ஒனமட்டோஃபியா ஒனமட்டோஃபியா அப்படின்னா சொல்லின் உச்சரிப்பும் அதன் பொருளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருத்தல் மோஸ்ட்லி இந்த சவுண்டிங் வேர்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வருவாங்க வண்டு ரீங்காரமிட்டு ரீங்காரமிட்டு சுற்றியது ரீங்காரம் அப்படின்னா அந்த வண்டோட சவுண்டு அந்த ரீங்காரம் அப்படிங்கறதும் அந்த வண்டோட சவுண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் சொல்லின் உச்சரிப்பும் ரீங்காரம் என்பது உச்சரிப்பு அதன் பொருள் அது ரீங்காரம் இடுதல் தான் தன்னோட பொருள் அது சவுண்ட் பண்றது அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஒன்னமடோபியா வேர்ட் தட் ஆக்சுவலி லுக்ஸ் லைக் அ சவுண்ட் இட் மேக்ஸ் அண்ட் வீ கேன் ஆல்மோஸ்ட் ஹியர் தோஸ் படிக்கும் போதே நமக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து கேட்குற மாதிரி கேட்கக்கூடியதாகவும் இருக்கும் த ஃபெல் டு த ஃப்ளோர் வித் அ கிளாட்டர் தட்டு கீழே விழுகும்போது ஒரு சவுண்டு கேட்கும் அதுதான் கிளாட்டர்னு சொல்கிறோம் ஸோ அவங்க சொல்லும் போது இஸ் நாக்கிங் ஆன் த டோர் நாக்கிங்னா தட்டுறது ஸோ சம் ஒன் இஸ் நாக்கிங் ஆன் த டோர் அந்த நாக்கிங் தான் வந்து இங்கே ஒன்னம ஸோ அந்த சவுண்டிங் வேர்ட்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த மாதிரி ஒனமட்டோஃபியா அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு ஆலிட்டரேஷன் ஆலிட்டரேஷன் அப்படிங்கிறது ரிப்படேஷன் ஆஃப் இனிஷியல் சவுண்ட்ஸ் இன் நெய்பரிங் வேர்ட்ஸ் இனிஷியல் சவுண்ட் ஃபஸ்ட்டு ஒரு வேர்டோட சவுண்டு அதுக்கு அடுத்து 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 வர சவுண்டோட ரிப்பீட் ஆகிட்டே வருது அப்படின்னா அது வந்து ஆலிட்டரேஷன் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் தோஸ் லையிங் இன் லீவ்ஸ் இந்த எல் சவுண்டு ல ல அந்த எல் சவுண்ட் வந்து அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே வந்திருக்கு ப்ளீஸ் புட் அவே யோர் பெயிண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் தி பியானோ பி சவுண்ட் ப்ளீஸ் புட் பெயிண்ட் ப்ராக்டிஸ் பியானோ லேசி லிஸர்ட் லையிங் லைக் லம்ப் லீவ் இதுதான் வந்து ஆலிட்டரேஷன் தோஸ் அதாவது ரிப்பிட்டேஷன் ஆஃப் இனிஷியல் சவுண்ட் இனிஷியல் சவுண்ட் அந்த லேசி லேர் சவுண்ட் இன் நெய்பரிங் வேர்ட்ஸ் அந்த லேர் சவுண்ட் கம்ப்ளீட்டாக எல்லா வேர்ட்ஸ்லுமே வரது தான் வந்துட்டு ஆலிட்டரேஷன் ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றின ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து கிடச்சிருக்கும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அண்ட் ஸ்டேட்யூண்ட் வித் ஓல்வேஸ்